இதில் நம்ம ரொம்பவே பேசிக்கான டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏஜஸில் பேசிக்கான டேர்ம்ஸ் இந்த ஏஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஃபார்முலாஸும் நம்ம யூஸ் பண்ண இல்லை ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபார்முலாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஏஜஸ் வந்து நம்ம எந்தெந்த டேர்மில் டினோட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ப்ரெசண்ட் அண்டு ஃப்யூச்சர் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக நம்ம சொல்லுவோம் கரெக்டாக இப்போது ப்ரெசண்ட் ஏஜ் ப்ரெசண்ட் ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ ஒருத்தவங்களோட பாஸ்ட் ஏஜ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ட்வெண்ட்டி டூ மைனஸ் ஃபையா தட் இஸ் செவன்டீன் இயர்ஸ் ஓகே ஃபியூச்சர் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது சிம்பிள் என்னென்ன வேர்டில் டினோட் பண்ணுவாங்க ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இல்லையா ஃபைவ் இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க ஓகே ஃபியூச்சரை டினோட் பண்ணுறது ஆஃப்டர் அண்ட் ஹென்ஸ் வேர்டு இதே பாஸ்ட்டை சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் ஆர் எகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் எகோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைனா ஃபைவ் இயர்ஸ் பேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா கொஸ்டின்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ ஹென்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபியூச்சரை டினோட் பண்ணுற வேர்ட் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே பேசிக்கான விஷயந்தான் ஓகேவா இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோர் சம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிகாஸ் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரேஷியோ டாப்பிக்கில் பார்ட் த்ரீ வீடியோ ஏஜஸ் கான்செப்டில் நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா ஜஸ்ட் இது அகைன் இந்த டாபிக் கீழே சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோர் சம்ஸ் மட்டும் எடுத்து நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சமர் அண்ட் ஆனந்த் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் ஃபைவ் டு ஃபோர் ரெஸ்பெக்டிவ்லி த்ரீ இயர்ஸ் ஹென்ஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் பிகம் லெவன் இஸ் டு நைன் ரெஸ்பெக்டிவ்லி வாட் இஸ் ஆனந்த்ஸ் ப்ரசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ் ஓகே ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சமீர் அண்ட் ஆனந்த் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னா என்னது இப்போது அவங்களோட ஏஜ் ஃபைவ் இஸ் டூ ஃபோர் ரேஷியோவில் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம இதை எக்ஸ்டமில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ஓகே ஃபைவ் எக்ஸ் சமீரோட ஏஜ் ஃபைவ் எக்ஸ் அண்ட் ஆனந்தோட ஏஜ் ஃபோர் எக்ஸ் ஓகே த்ரீ இயர்ஸ் ஹென்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா என்னது ஃப்யூச்சரை டினோட் பண்ணுறது ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜஸோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன் இஸ் டூ நைன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் என்னது ப்ரசென்டேஜஸ் ஃபை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ ஆனந்தோட ப்ரசென்டேஜ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேவா இதுக்கான வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ரேஷியோ லெவன் இஸ் டூ நைனுன்னு கொடுத்துருக்காங்க தட் இஸ் லெவன் டிவைட் பை நைன் க்ளியராக இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ஓகே இப்போ எக்ஸ்லாம் ஒன் சைட் கொண்டு வந்துக்கோங்க இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி செவன் 33 த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி செவன்எஸ் Okay, ஓகேவா எக்ஸ் இஸ் ஈக்குவல் சிக்ஸ் இயர்ஸு இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனந்த் age ஏஜ் இன் இயர்ஸ் ஆனந்தோட present ஏஜ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 4x, okay, ஓகேவா so 4 இன்டூ 6, தட் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆனந்த் ப்ரசன்ட் ஏஜ் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் clear க்ளியரா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரசன்டேஜோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரெசன்டேஜை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேயா அது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் தென் இப்போ நமக்கு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்ம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த ரெண்டு ஸ்டெப்புமே எல்லா சமக்கும் பேஸிக்காக நடக்கக்கூடிய விஷயம் ஓகேவா ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் சிக்ஸ் இயர்ஸ் எகோ த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் குணால் அண்ட் சாகர் வாஸ் இஸ் டூ ஃபைவ் ஃபோர் இயர்ஸ் ஹென்ஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் வில் பி லெவன் இஸ் டூ டென் வாட் இஸ் சாகர்ஸ் ஏஜ் அட் ப்ரெசன்ட் ஓகே ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் ஏஜை பற்றி நமக்கு இங்கே கொடுக்கல நம்ம தான் ஃபைண்டவுட் பண்ணுவோம் பட் சிக்ஸ் இயர்ஸ் எகோ பற்றி கொடுத்துருக்காங்களா அதோட ரேஷியோ என்ன சிக்ஸ் இஸ் டூ ஃபைவ் சிக்ஸுன்றது குணாலோட ரேஷியோ அண்ட் சாகரோட ரேஷியோ ஃபைவ் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் இதை எக்ஸ் டேம்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க தட் இஸ் சிக்ஸ் எக்ஸ் அண்ட் ஃபைவ் எக்ஸ் இது ரெண்டுமே அவங்களோட ஏஜ் தட் இஸ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் அவங்களோட ஏஜ் எவ்வளவோ அதுதான் சிக்ஸ் எக்ஸ் அண்டு ஃபைவ் எக்ஸ் ப்ரசென்டேஜ் அப்படின்றது என்னது இது கூட சிக்ஸ் இயர்ஸை ஆட் பண்ணுவோமா ஓகே சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் தி ப்ரெசன்டேஜ் ஆஃப் குணால் அண்ட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் தி ப்ரெசன்டேஜ் ஆஃப் சாகர் கிளியரா ப்ரெசன்டேஜ் ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் இயர்ஸ் ஹென்ஸு நாலு வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் இஸ் டூ டென் டென்னாம்மா ஸோ ப்ரஸன்டேஜ் ப்ளஸ் ஃபோர் ஓகேவா க்ளியரா இதுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க லெவன் இஸ் டூ டென் தேட் இஸ் லெவன் பை டென் இப்போ ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஈக்வேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக ஆன்சர் வரும் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டென் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டென் ஈக்குவல் டூ லெவன் பை டென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா சிக்ஸ்டி எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிளியராக இப்போ எக்ஸ் டேம்ஸ்லாம் ஒன் சைடு வச்சுக்கோங்க சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் சாரி சிக்ஸ்ட்டி மினஸ் ஃபிஃப்டி ஃபையர் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் தட் இஸ் எக்ஸ் ஈக்கல் டு இயர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது சாகஸ் ஏஜ் அட் ப்ரெசன்ட் ப்ரெசன்டேஜ் தட் இஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்றது சிக்ஸ் இயர்ஸ் எகோ இப்போ ப்ரசன்டேஜ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸோ எக்ஸுக்கு பல டூ சப்ஷியூட் பண்ணுங்கள் டென் ப்ளஸ் சிக்ஸிஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் சாகஸ் ஏஜ் அட் ப்ரெசன்ட்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் கிளியரா ஓகே தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்க தேர்ட் கொஸ்டின் த ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் டூ பிரதர்ஸ் இஸ் ஒன் எஸ் டூ டூ அண்ட் ஃபைவ் இயர் பேக் த ரேஷியோ வாஸ் ஒன் எஸ் டூ த்ரீ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஓகே ரேஷியோ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரதர் அவங்களோட ப்ரசன்ட் ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஒன் இஸ் டூ டூ இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம் எக்ஸ்டர்ம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் फर्स्ट ब्रद्ज ब्रदर प्सेजूक्स नैक्स्ट फव इसो वास्ू थ्री फव इस अब प्रसन्टेज फव इस सब्रेक्टूंगा एक्स माइनस्वक् वैस टू एक्स मैनस्वू थ्री दट त्री क्रास् मलटिंग त्री एक्स मैन फिफ्टीन ईक्वल टू टू एक्स मैन फेक्सा वन सैड वो थ्री एक्स मैनस्ू एक्स एक्स

10 plus 5 is 15 divided by 2 into 10 is 20. 20 plus 5 is 25. 5 table cancel 3 divided by 5. That is ratio is 3 is to 5. So the ratio of the ages after 5 years is 3 is to 5. Ok va? Ok next uh, last question 4th one. Harsha is 40 years old. And Ritti is 60 years old. ஹவு மெனி இயர்ஸ் எகோ வாஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் த்ரீ இஸ் டூ ஃபைவ் இப்போ அவங்களோட ப்ரசன்டேஜ் ரெண்டு பேர்த்தோட அது கொடுத்துட்டாங்க ஹர்ஷான் ரித்தியோடய ப்ரசன்டேஜ் கொடுத்துட்டாங்க இப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ த்ரீ இஸ் டூ ஃபைவ் இருந்திருக்கும்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எகோ அப்படின்றனால மைனஸ் எக்ஸ் சர்ட்டன் இயர்ஸ் நமக்கு அது தெரியாது அதே மாதிரி தான் சிக்ஸ்டிக்கும் செர்டன் இயர்ஸ் பேக் ஸோ நமக்கு அது தெரியாது எக்ஸு ஈக்குவல் டூ த்ரீ பை ஃபைவ் இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 40 into 5 ஃபைவ் இயர்ஸ் டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் 180 minus டூ ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீ எக்ஸ் 2x ஒன் சைடு to அப்படின்னா டூ எக்ஸ் 180 that டூ 20. டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் எயிட்டி தட் இஸ் the answer ஃபோர் 10 years ago 10 டென் ஆன்சர் இஸ் டென் இயர்ஸ் எகோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹர்ஷா அண்ட் ரித்தியோட ஏஜ் த்ரீ இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவில் இருந்திருக்கு ஓகேவா ஸோ இங்கே நம்ம வந்து எக்ஸ்டர்ம் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஸை டினோட் பண்ணுறதுக்காக இயர் டிஃப்ரென்ஸை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்டர்ம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா பிகாஸ் அவங்க ப்ரெசென்ட் ஏஜை வந்து கரெக்டாக இயர்லியே கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம அங்கே எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அங்கே தான் நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணும் ஓகேவா ஓகே இந்த ஃபோர் சம்ஸுமே ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டம் ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தா அது எக்ஸ்டமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறது அண்ட் தென் ஒரு ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணிக்கணும் ஓகேவா நம்ம இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஸ்டேட்யூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க் யூ